ஸோ காய்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் அண்டு குட் மார்னிங். ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்க, சாரி இது படமா அப்படின்னு சொல்லி நான் வந்து தமிழில் வந்து வச்சுருப்பேன். படமா 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 அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமாக படம் அப்படின்றத நான் சொல்லவே மாட்டேன். ஒரு பாடம், ஒவ்வொரு தமிழ் மக்களும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வரலாற்று புனிதமான ஒரு பாடம் தான் இந்த ஒரு மேதகு படம். அந்த படத்தோட டைரக்டர் கிட்டு அவர்களுக்கு பெரிய வாழ்த்துக்களை வந்து நான் ஃபர்ஸ்டே வந்து சொல்லிக்கிறேன். ரொம்ப 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 நன்றி தலைவரே, நன்றி நன்றி நன்றி. ஏன்னா அந்த படத்துல நடிச்சிருந்தா நம்ம ஊர் பையன், சிவகங்கக்கார பையன், பேர் சத்தியமா தெரியல, அந்த பிரபாகரன் அப்படின்ற ஒரு கேரக்டரை அப்படி வாழ்ந்திருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் ஸ்கிரீன் பிரசன்ஸ் அந்த அளவுக்கு இல்லாட்டியும் அந்த பிரபாகரன் அப்படின்ற ஒரு நேம் வந்து அங்கங்கே ஒழிக்கும் போது நமக்கு வந்து ஒரு கூஸ்பம் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்களா, அது கண்டிப்பா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கேத்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து போட்டிருந்தாங்க. அந்த மியூசிக் டைரக்டருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்டு ஒளிப்பதிவாளர், சாரி ஒளிப்பதிவாளர், அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அந்த ஒரு பிளேசஸ் காடுற ஒரு விதமா இருக்கட்டும், ஒரு கன் பாக்குற இடத்துல வந்து நம்ம பிரபாகரன் அவர் உட்காந்துருக்காரு, அது பக்கத்துல பாத்தீங்கன்னா செவர் இருக்கு, அதுல நிழல் வந்து அடிக்குது, அதை வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா வந்து காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கடல் அலைகள், அந்த பேசக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி பாசைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு புரிதல் அப்படின்றது இந்த ஒரு படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா வாழ்ந்துருந்தாங்க. கண்டிப்பா வந்து பிரபாகரன் கேரக்டர்ல இருந்து அவங்க அப்பா அம்மா கேரக்டர்ல இருந்து அந்த போலீஸ்காரன் கேரக்டர்ல இருந்து அந்த அதிகாரிகள் இருக்கக்கூடிய கேரக்டர்ல இருந்து எல்லா விதமான கேரக்டரும் அப்படியே ஒரிஜினலா இவங்க தான்டா இங்க இருந்திருக்காங்க, இவங்கெல்லாம் நம்ம போட்டு தள்ளண்டா அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து ஒரு எழுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா. அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சதுன்னு தான் சொல்லணும். பட்டு என்னதான் நம்ம வந்து ரியாலிட்டியா யோசித்து பார்த்தா கண்டிப்பா நம்ம வந்து இருக்கிற நிலைமைக்கு எதுவும் பண்ண முடியுமா அப்படிங்கிறதா முடியும் முடியும் மொத்தமா சேர்ந்தோம்னா கண்டிப்பா முடியும். ஸ்டில் ஓகே, பிரபாகரன் அப்படின்ற ஒரு வாழ்க்கை வரலாறு, அவரோட வாழ்க்கை வரலாறு வச்சு எடுத்த ஒரு படம் தான் இந்த ஒரு படம். பார்ட் ஒன் அப்படின்றதோட முடிச்சிட்டாங்க. பிரபாகரன் எப்படி எழுச்சி பெறாரு, குடும்பத்தை விட்டு வெளியே வந்து அந்த தமிழின துரோகி எவன்டா அவன், அவனா நம்ம போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி களத்துல இறங்கின ஒரு பார்ட் ஒன்னை வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. பேக்ரவுண்ட் கோல்ல இருந்து, ஒளிப்பதிவுல இருந்து, பேசின பாசைகள்ல இருந்து, நடிச்சிருந்த ஒவ்வொரு கேரக்டரும் பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ள அப்படியே நிப்பாங்க அப்படின்றதான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். படத்துல எதுவும் நெகட்டிவ் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் எப்படி நெகட்டிவ் சொல்லுவேன், இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு படம் எடுத்ததுக்கு நான் என்ன சொல்றது, அவங்க எடுத்த அவங்க டீமுக்கு நான் தலைகுனிஞ்சு வணக்கம் சொல்லுவேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். தவிர்த்து படத்துல நெகட்டிவ் அப்படின்ற விஷயத்த நான் வந்து கண்டிப்பா சொல்லவே மாட்டேன், சொல்லவும் எனக்கு தோணல அப்படின்றதான் உண்மை. கண்டிப்பா இது வரைக்கும் யாரும் பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. மேதகு அப்படின்ற ஒரு படம், படம்ல பாடம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்துல பிரபாகரன் அப்படின்ற ஒரு மனுஷன் யாரு அப்படின்னு கேட்டோம்னா இனிமே சத்தியமா வந்து அந்த அளவுக்கு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. 50% மக்களுக்கு வந்து தெரிஞ்சுன்னா 50% மக்களுக்கு யார் அவரு, அவரா தெரியலையே, இவர் பேர் எனக்கு எங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லி கிண்டலான பேச்சுகள் தான் வர இருக்கே தவிர்த்து பிரபாகரன் அப்படின்னு ஒரு சல்யூட் அடிக்கிற அளவுக்கு 50% மக்கள் கூட இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல இல்லை அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸ்டில் இந்த படத்தை பார்த்த பிறகு கூகுள சர்ச் பண்ணிட்டு ஓ இந்த மனுஷன் தானயா அப்படின்னு சொல்லி ஒரு சல்யூட் அடிச்சோம் அப்படின்னா அதுல இருக்குடா கெத்து அப்படின்னா நான் வந்து கண்டிப்பா சொல்லுவேன். ரைட்டு, இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு போய் பாருங்க. நான் 2 or 3 times பார்த்தேன், ஸ்டில் நான் கண்டிப்பா ரிவியூ பண்ணணும் யோசிச்சுட்டே இருந்தேன். கரெக்டான சுச்சுவேஷன் இன்னைக்கு காலையில் அமைஞ்சிச்சு, அதனால பார்த்தாச்சு. ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெளில வந்து பிரச்சனை செம்ம பேர்வை.